Hi friends, welcome to my channel Simple Tasty Samayal. இன்னைக்கு நாம டால் தட்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இங்க 1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கேன். அத வெறும் கடாயில போட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசா வாசனை வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. பொடியா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், அத போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா மூணு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ½ டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். லேசா வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு மட்டும் இப்ப நம்ம போட தேவை. குக்கர்ல நாம நல்லா வறுத்த பருப்பு எடுத்து போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட நாம வதக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. பருப்பு முழுகிற அளவு இருக்கட்டும் தண்ணி. லேசா கலக்கி விட்டுட்டு ஒரு சவுண்ட் வச்சு எடுத்துடலாம். உப்பு மட்டும் இப்ப போடக்கூடாது. நாம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். அங்க பருப்பு வேகத்துக்குள்ள நாம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. குக்கர்ல சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். லைட்டா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாம தாளிச்சு வச்சிருக்கிறத இதுல ஊத்திடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நிறுத்திடலாம். லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்பவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. கொதிக்குது, இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஈஸியான ரெசிபி இது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரைஸ் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.